எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சிக்கன் ஷவர்மா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஷவர்மா ரோலுக்கு தேவையான ரொட்டி ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அதுக்காக ஒரு 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிருங்க. அது கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. ஒரு 15 to 20 minutes அது ரெஸ்ட் ஆகணும். அதுக்குள்ள நம்ம ஷவர்மா ரோலுக்கு தேவையான சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கங்க. அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சிக்கன் வந்து மசாலா கூட எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண போறது இல்லைங்க, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். அதுக்காக கடாயில கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா கோட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இந்த ஆயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் குக் ஆக கொஞ்சம் நேரம் ஆகுங்க. எண்ணெயிலேயே அது குக் ஆகி வரணும். சிக்கன் வந்து ஆயிலில் குக் ஆகும்போது அது கொஞ்சம் தண்ணி விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி சிக்கன் வந்து ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா குக் ஆகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes ஆகுங்க சிக்கன் குக் ஆகி ட்ரை ஆகி வர்றதுக்கு. இப்போ சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு, வெறும் ஆயில் மட்டும்தாங்க தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை வெளியே எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. ஷவர்மா ரோலுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. பண்ண சிக்கன் ஸ்லைசஸை இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஷவர்மா ரோலுக்கு தேவையான மற்ற பொருளும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், அதை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க பொடிசா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேரட்டுங்க, அதுவும் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து இந்த முட்டைக்கோஸ் கேரட் ஆனியன்ஸோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஜூஸியாக ஆக்குறதுக்கு இன்னும் மயோனஸ் ஆட் பண்ணுங்க. இது கூட மயோனிஸ் நான் 1 கப் எடுத்திருக்கேங்க. ஆல்மோஸ்ட் 1/2 kg சிக்கனுக்கு நீங்கள் வந்து ஒரு 250 கிராம் மயோனிஸாவது ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் வந்து ஜூஸியாக கொடுக்கும்.
நான் வந்து மயோனிஸ் வீட்லேயே தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக மயோனிஸோட கோட் ஆகி நல்லா ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாங்க. நம்ம இப்போது ஷவர்மா ரோலுக்கு தேவையான ரொட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது மாவு நல்லா ஊறி வந்திருக்குங்க. நம்ம இந்த மாவில் ஷவர்மா ரோலுக்கு தேவையான ரொட்டி நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க. மாவு திரட்டி எடுக்கும்போது அதோடய திக்னஸ் வந்து ஒரு 1 mm டு 2 mm இருக்கிற அளவு பார்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா ரோல் பண்ணும்போது உடஞ்சிடுங்க. இப்போது நார்மல் சப்பாத்தி சுடுற மாதிரியே நீங்கள் இதை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண தவாவில் வச்சு இந்த மாதிரி ரெட் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம ஷவர்மா ரொட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் இப்போது நம்ம ஷவர்மாவுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கோட்டிங்காக மயோனிஸ் ஆட் பண்ணுறோங்க ஒரு லேயர். உங்களுக்கு ரொம்ப மயோனிஸ் பிடிக்கும்னா நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்க அந்த சிக்கன் ஸ்டஃபிங்ஸை உள்ள பிளேஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இதுக்கு மேல இப்போ இது வந்து ஷவர்மா சாஸ்ங்க, தந்தூரி சாஸ்னு கூட சொல்லலாம். நீங்க இதை வந்து இது மேல ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்றதுன்னு கூட நான் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேங்க, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஷவர்மா ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.